வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்கள் சனாதன தர்மத்தில், குறிப்பாக அதிலிருந்து வந்த இதிகாசங்களில் ராமாயண மகாபாரதத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதில் குறிப்பாக இந்த ராக்கெட் சயின்ஸ், அதாவது அக்னி ஏவுறது, சண்டைகளை யூஸ் பண்ணுறதெல்லாம் முக்கியமானதை பற்றி பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரோம். இப்போதைக்கு இன்றைக்கி என்ன ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவோம். ராம் சேத்து, ராமபிரான் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு சீதா பிராட்டியை வந்து ராவணன் கடத்திட்டு போகும்போது, இது ரெண்டுமே அது சம்மந்தப்பட்டது தான், கடத்திட்டு போகும்போது ராமபிரான் அங்கே பாலம் கட்டி போகிறார். அங்கே இருக்க தெரிஞ்ச உடனே பாலம், ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு பாலம் கட்டி அதுக்கு அந்த வானரப்படைகள்லாம் அவருக்கு உதவி பண்ணுறாங்க. அவருக்கு இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணது வந்து நலன்னு சொல்லி அந்த வானரப்படையினுடைய இன்ஜினியர். அவன் வந்து ஹிந்தியில் வந்து, சாரி, சமஸ்கிருதத்தில் வந்து நல்ல அந்த மாதிரி பேரில் இருக்கும் அவர். இப்போ நம்ம அரசியல்வாதிகள், மறைந்த திமுக தலைவரும் எந்த காலேஜில் ராமன் இன்ஜினியரிங் படித்தாங்கலாம் ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி இப்படி கேள்வியெல்லாம் எழுப்பினார். ராமருக்கு இந்த ராமபாலம் கட்டுவதற்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜியை சொல்லி உதவி பண்ணது வந்து நலன்கிற இன்ஜினியர். அது ஒன்று. அவங்க பயன்படுத்தின கல் வந்து மிதக்கும் கல்னு சொல்லி சொல்லுவாங்க, படிகக்கல், இப்போ மைஸ்டோன் சொல்லி. ஆக்சுவலி அது வந்து சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த படிகக்கல்லும் மிதக்கக்கூடியது. இன்னுமே ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஓகே, பல விதமாக சொல்கிறாங்க அது இயற்கை மனிதர்கள் உருவாக்குனது இல்லை. ஏன்னா ராமபிரான் வந்து மனிதனாக பிறந்து வந்து ராவணனை தேடி போகிறாரு, சீதையை காப்பாற்றுறதுக்காக, சீதையை மீட்பதற்காக போகிறதுக்காக கட்டின பாலம். ஏன்னா கடல் கடந்து போகணும். நம்ம அயோத்தியிலேருந்து வந்தவங்க வனவாசத்தில் இருக்கையில் சீதையை கடத்திட்டு போகிறாரு. அதை பற்றி இப்போ இது பேச போகிறோம். ஸோ ஹனுமான் வந்து கண்டுபிடித்த பிறகு, எங்கே சீதா பிராட்டி இருக்காங்கன்னு கண்டுபிடித்த பிறகு அங்கே போகிறதுக்கு படையோடு போகணும். ஸோ அதுக்கு வந்து பாலம் கட்டினா தான் போக முடியும்னு சொல்லி அதை கட்டுறாங்க. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக யுகமாக இருக்கிற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. பட் ராமாயணத்தில் ராமபிரான் கட்டினதாக அது இருக்குது. ஏன்னா இது ராமாயணமே யுகம், கலியுகத்துக்கு முந்தினது யுகமே அப்படியே பார்த்தாலும். ஸோ அதனால் அது இது இப்போ ரொம்ப பழமையானது தான். இதை சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய அது ஓகே, அதில் வந்து எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். திமுக சம்மந்தப்பட்ட திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்னு மக்களுக்கு தெரியும். அது இதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி செய்யும்போது கப்பல் மூலம் போய் ட்ரில்லிங் மிஷினை வச்சு அதெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது இது ஹிந்துவில் வந்தது, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது அந்த ஹிந்து பத்திரிக்கையில் வந்தது. அந்த ட்ரில்லிங் மிஷின் இது வந்து உடஞ்சி போச்சு, அதை உடைக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்ப திரும்ப மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை. ஏன்னா வழி ஏற்படுத்துறதுக்கு இதை உடைச்சா தான் ஷார்ட்கட், அதாவது சுற்றி இலங்கையை சுற்றி போக வேண்டாம்ங்கிறது இவங்களுடைய வாதம். ஓகே, அது ஆழம் குறைந்தது, பெரிய கப்பல் வர முடியாதுன்னு டெக்னிக்கலாகவே நிறைய விஷயங்கள் இருந்தது. அதையெல்லாம் நம்மளால் பார்க்கல. அது சென்டிமெண்ட்டாக சேது சமுத்திர திட்டம் நமக்கு கொடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி இது இந்த ராமபாலத்தை உடைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் இவங்க கப்பலில் போய் ட்ரில்லிங் மிஷின் வச்சுலாம் வேலைக்கு ஆகலை. இதுக்கு இடையிட்டு நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன்லாம் போட்டாங்க. அதில் சுப்பிரமணிய சுவாமியும் ஒருத்தர். கோர்ட்டு இப்போ ஸ்டே பண்ணிடுச்சு, அது இன்னும் ஹியரிங் முடியலை. நிச்சயமாக பெருவாரியான மக்கள் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அதை உடைத்தா அவனுச்சு கோர்ட்டு சொல்லும்னு எனக்கு தோணலை. கோர்ட்டு முடிவு எதுவாக இருந்தாலும் காலத்தால் அழியாமல் இருக்கும் ராமபாலம், ராமபிரான் கட்டிய இன்ஜினியரிங் மார்வலஸ்னால் இப்போ எத்தனை பாலங்கள் வந்து இப்போ கடலுக்கு அதுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு, ஆனால் அந்த வழி மொத்தமாக அழியவில்லை.
ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் அதிகமாக பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், அதாவது சில பேர் சொல்கிறது லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க, நம்ம ராமாயண காலத்துலேருந்து எடுத்தோம்னாலே அது ரொம்ப பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அவ்வளவு காலமும் இந்த கடல் நீர் உப்பு தண்ணியால் அரிக்கப்படாமல் இந்த சீதோஷ்ண மழை காற்று எல்லாத்துலேயும் அது பாழாகாமல் 1480 வரைக்கும் அதில் நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இப்போ ரெக்கார்டில் வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி அதுக்கு மேலே வந்துருச்சு, இது தண்ணிக்கு உள்பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா கடல் வந்து அதிகமாகிடுச்சு இப்போது, ஆனால் பாலம் இன்னும் அழியலை. இது வந்து ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் அப்படி, அது பிரம்மாண்டமானதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறோம். நம்ம சந்தோஷமாக வெளிநாட்டுக்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்து அதை ஆடாம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னா ஆதாம் ஏவாளுங்கன்னா ஆடாம்ஸ் பிரிட்ஜ் அதை வச்சு, ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடாம்ஸ் பிரிட்ஜுன்னு சொன்னால் அதை நம்ம பெருமையாக நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஆடாம்ஸ் பிரிட்ஜ். ஆனால் இது ராமபிரான் நலனுடைய இன்ஜினியரிங் உதவியால் படிகக்கல்லால் கட்டியது ராமபாலம். இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டாக அழியவில்லை, ஆனால் கடல் நீரில் மூழ்கிட்டு கடல் நீர் அதற்கு மேல் வந்துவிட்டது. இவங்களுடைய நம்மளுடைய ரெக்கார்டுகளை இப்போ சொல்கிறது வந்து 1480 வரைக்கும் நடந்து போகிறதுக்கு வழி இருந்தது அப்படிங்கிறாங்க. அது அதுக்கு மேலே தான் தண்ணி இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் பாலம் இன்னும் இருக்குது, உடைக்கவங்க முயற்சி பண்ணி உடைக்க முடியல. இது ஒரு நம்ம இதை வந்து ஒரு பாலம் கட்டுறது வந்து கட்டடக்கலைன்னு வச்சுக்கிட்டோம்னா அது யுகம் யுகமாக வர்ற அளவுக்கு கட்டுறது ராமாயணத்துலேருந்து இருக்குது. ராமபிரான் மனிதனாக பிறந்து வந்து செய்த அது ஒன்று. அடுத்தது புஷ்பக விமானம். புஷ்பக விமானம் வந்து இப்போ நம்ம ரைட்ஸ் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க 1902 அந்த 1900 ஒட்டி, எக்ஸாக்ட் வருஷம் எனக்கு நினைவில்லை. அப்போ தான் வந்து ரைட்ஸ் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதில் அதுலேருந்து கழுகு ஓடுறத வச்சு பார்த்தாங்கன்னா இது என்னமோ காரணம்லாம் சொல்லுவாங்க. விமானம் இப்போ வந்து 800-900 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகிற அளவுக்கு இப்போ விமானமாக இருக்குது. இதே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 300-400 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருந்து அதிகபட்சமாக, இப்போ தான் அது அதிகமாக இருக்குது. ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் எழுதியிருக்கிறது புஷ்ப விமானத்துடைய ஸ்பீடு வந்து ஒரு மணி நேரத்திற்கு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து ஆகாய விமானம் இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்தது. எல்லா மக்களும் பயன்படுத்தலை, குறிப்பிட்டு இது வந்து விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம், அதையும் பேசுவோம், எதையும் தவிர்த்துட்டு போகிறதில்ல. எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் நம்மளால் பேச முடியாது, கேட்குறவங்களுக்கும் அது போர் அடிக்காமல் இருக்கக்கூடாது, சுருக்கமாக சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். அது ஒரு காரணம், இல்லைனா எல்லாம் ஒரே இதில் சொன்னால் மணிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும், எந்த விஷயத்தையும் சரியான முறையில் மக்களுக்கு சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதனால தான் ஒரு ஒரு பார்ட்டாக எடுத்து சொல்கிறேன். நீங்கள் புஷ்பக விமானம்னா இப்போ உள்ள சினிமாவில் காட்டின மாதிரி எதுவும் ஓப்பனாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அது அந்த மாதிரி படம் போடலை, ஆனால் அதனுடைய ஸ்பீடு என்ன, ஆகாயத்தில் பறந்து போனாங்க. இது ராவணனுக்கு எப்படி கிடச்சதுன்னா குபேரர் வந்து அவருடைய ஆஃப் பிரதர், அவருடைய சகோதரர் மாதிரி, அவருடைய அவங்களுக்கு சண்டை போட்டு அதான் குபேரரை அடித்து விரட்டிட்டு தான் இவர் ராவணன் அங்கே பிடிக்கிறாரு. அந்த அவருடைய ஆகாய விமானத்தையும் ஒரு பயன்படுத்திக்கிறாரு. அதை வச்சு தான் சீதையை வந்து சீதையை அவர் கடத்திட்டு போகிறது கோவத்தில். அதை பற்றி இதை பின்னாடி பேசுவோம். அதாவது ராமனை பழிவாங்கறோன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக ராமனுடைய மனைவியை கடத்திட்டு போய் அவர் கழிவுக்கு வழி தேடுறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த மாதிரி நடந்தது. ஸோ அந்த ஆகாயம் புஷ்பக விமானம்ங்கிறது வந்து ராமாயண காலத்துலேருந்து இருக்குது. அதனுடைய வேகம் வந்து 300 கிலோமீட்டர். இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த பிற்காலத்தில் இப்போ கண்டுபிடிச்சோம்னு சொல்லப்படுற விமானம் அதனுடைய வேகம் கிட்டத்தட்ட 300-400 லெவலில் தான் இருந்தது. இப்போ அது அதிகமாக 800 மேலே வரைக்கும் போகுது, 800-900 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த காலத்திலே விமானமும் நம்ம வேதங்களில் இருந்திருக்கு. அது சண்டை முடிஞ்ச பிறகு ராவணனை வெற்றி கொள்கிற ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணுறாரு. பிரம்மஹஸ்தி ஆனால் வந்து சிவபக்தன், அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை விளக்குறதுக்காக ராமேஸ்வரத்தில் அவரே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி
அதை அந்த பிரம்மஹஸ்தி யாகத்தை பண்ணுறாரு, யோகம் பண்ணுறாரு அந்த தோஷம் போகிறதுக்கு. அதனால தான் அந்த ஊர் பேர் ராமேஸ்வரர், ராமர் கட்டிய ஈஸ்வரன் உள்ள கோயில் ராமேஸ்வரம். ராமபிரான் கட்டின உருவாக்கிய சிவலிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. இதை செய்தார். விபீஷணன் வந்து ராவணனுடைய தம்பி. வெற்றி பெற்ற பிறகு விபீஷணன்கிட்ட ஆட்சி வருது. அவர் வந்து வெற்றி பெற்றவருக்கு இந்த புஷ்பவேனத்தை கொடுக்குறாரு. அதை பயன்படுத்தி அதான் இவர் திருப்பி அயோத்திக்கு சீதா பிராட்டி அனுமன் லக்ஷ்மணன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அயோத்திக்கு திரும்பும்போது அவர் இந்த புஷ்ப விமானத்தை பயன்படுத்தினார்னும் இந்த ராமாயணத்தில் இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேதங்களில் விஞ்ஞான வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருந்தது. காலம் மாறும்போது அதை முறைப்படி நம்ம இப்போ டாக்குமெண்ட் பண்ணுறோம். அது குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறத காட்டிலும் நம்மளுடைய சமஸ்கிருத அறிவு குறைவு, நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதே என்னுடைய வாதம். இப்போது பல மொழியில் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அது எல்லாமே சமஸ்கிருதம் வந்து தேவமொழி, அதில் எழுதியிருக்கிறாங்க, இருக்குது. ஸோ விஞ்ஞானபூர்வமாக இன்னும் பல விஷயங்கள் வரும், அடுத்த வர வீடியோக்குள்ளே பார்ப்போம். நன்றி.